యువతుడు ఇంత న్యాయం చేస్తాడు అనుకోలేదండి. వాడు నా సోదరుడే కాదు, నా ఆరోపణ. అలాంటిది ఇంత తొందరగా జరుగుతుంది అనుకోలేదు. ఇలాంటప్పుడు ఎక్కువ మాట్లాడటానికి కూడా మాటలు రావు. వాడి ఆత్మకి శాంతి చేకూర్చాలని వాడి కుటుంబ సభ్యులందరూ ఇది ఊర్చుకుని దీన్ని మామూలు విషయంగా తీసుకోవాలని కోరుతున్నాను. అంతకంటే నేను ఏం మాట్లాడలేను. సెలవు. ఎస్బిడి సార్, 40,000 పాడల్కే உங்கள் குரலுக்கு வாயசைக்கும் பெரும் வாய்ப்பு எனக்கும் கிடைத்தது. உங்களை பிரிந்து வாடும் உங்கள் குடும்பத்திற்கும் நான் உட்பட கோடிக்கணக்கான ரசிகர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மறக்க முடியாது பாலு சார், மறக்கவே முடியாது. வணக்கம். மனபால, நான் ரொம்ப துரோகம் பண்ணிட்டேன், ரொம்ப துரோகம் பண்ணிட்டேன். எப்படி மனசு வந்துச்சு? எழுபதுகளில் பிறந்து 80s வளர்ந்து 90s 2000 சொல்லி இன்னைக்கு சாருடைய எஸ்பிபி சாருடைய பாட்டை கேட்காத, ரோட்டில் கேட்டாலும் வீட்டில் கேட்டாலும் காரில் கேட்டாலும் மனசுக்குள்ளே ரீங்காரம் போட்டுட்டு இருந்தாலும் கேட்காத நாளுன்னு சொல்கிறது 100க்கு 100 உண்மையான விஷயம். இது எல்லாருக்கும் உணர்ற விஷயம். வாழ்க்கையில் ரொம்ப சில விஷயங்கள் தான் நம்ம எவ்வளோ ஃபூலிஷாக இருக்கோம் பாருன்னு சொல்லி நமக்கே தெரிய வரும். அப்படி தெரிய வர விஷயங்களை ரொம்ப சில விஷயங்கள் தான் அதில் கூட சின்னதாக ஒரு சந்தோஷம் இருக்கும். அப்படி ஒரு விஷயம் என்னென்னா, இத்தனை நாள் எஸ்பிபி சார் பாடின பாட்டை நான் வந்து கேட்காத நாளில், மனசுக்குள்ளே பாடாத நாள் இல்லை, இன்னும் சொல்லப்போனால் வீட்டில் வாய் விட்டு கத்தி பாடாத நாட்கள் இல்லை. அப்படி கத்தி பாடும்போது இந்த வெளி உலகத்துக்கு என் குடும்பத்தாருக்கு தான் என் வாய்ஸ் கேட்குமே தவிர அது எனக்குள்ள எஸ்பிபி சாரா வாய்ஸாக மட்டும்தான் ஒழிச்சிருந்துருக்கு. அதில் எனக்கு ரொம்ப வந்து ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறமும் தான், டேய் உன் வாய்ஸே உனக்கு கேட்க மாட்டேங்கிறா, நீ ஏதோ பெரிய எஸ்பிபின்னு மனசில் நினச்சி பாடிட்டு இருக்க, உனக்குள்ள அதை ரொம்ப முழுசாக நம்பிக்கிட்டு இருக்கேங்கிற உண்மையே வந்து எனக்கு ரொம்ப நாளைக்கு தான் புரிஞ்சுது. அது ஒரு அழகான ஃபூலிஷ்னஸாக எனக்கு தோணுச்சு. அப்படி நமக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு நமக்குள்ளே ஒவ்வொரு நாளும் உள்ளேருந்து பாடிக்கிட்டு இருக்கிற ஒரு மனுஷன் இன்றைக்கி இல்லைன்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் என்றைக்கும் வாழ்வார் வேணும் சொல்கிறதில்ல. இன்னும் ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கிற ஒரு நாள் இன்றைக்கி. எஸ்பிபி சார், என்றைக்கும் எங்கள் மனசுலேயும் எங்கள் வீட்லேயும் நீங்கள் வாழ்ந்துட்டுருப்பீங்க. ரெஸ்ட் இன் பீஸ் சார். எஸ்பிபி சாருடைய மறைவு இன்றைக்கி எத்தனையோ இசை ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம், பெரிய வழி கொடுத்துருக்கு. அண்டு 8,000 பாடல்கள் பாடியிருக்காரு, நம்மளுடைய எத்தனையோ இரவுகளுக்கு ஒரு துணையாக இருந்திருக்காரு. என்னுடைய இசை பயணத்தில் நான் சின்ன திரையில் ஒர்க் பண்ணும் போதும் சரி, அப்புறம் வெள்ளித்திரைக்கு வேலை செய்யும் போதும் சரி, ஒரு சில கொலாபரேஷன் அவர் கூட பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு அமைஞ்சது. அப்படி ஒரு பாடல் சொன்னோன்னா, ஜில்லா திரைப்படத்தில் பாட்டு ஒன்று கட்டு கட்டு தோதா அப்படின்னு ஆரம்பிக்கிற ஒரு பாடல். அதில் எஸ்பிபி சாரும் சங்கர் மாதவன் சாரும் இணைந்து பாடியிருப்பாங்க. ஸ்க்ரீனில் விஜய் சாரும் அண்ட் மோகன்லால் சாரும் நடித்திருக்க ஒரு பாடல் அது. அதுக்கு பிறகு ரஜினி சாருடைய நடிப்பில் வெளிவர இருக்கும் அண்ணாத்த திரைப்படத்தில் ஆரம்ப பாடல் எஸ்பிபி சார் என்னுடைய இசையில் பாடியிருக்காரு. ஸோ அவருடைய கடைசி பாடல் ரஜினி சாருக்காக, அதை என்னுடைய இசையமைப்பில் அது நடந்திருக்குன்னு நினச்சி பார்க்கும்போது ஐ ஃபீல் ஸோ 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 பிளெஸ்ட். வார்த்தைகள் இல்லை அது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. அவ்வளோ அன்பானவர், அவ்வளோ பண்பானவர், அற்புதமான மனிதர், இனிமையானவர். அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது. வி ரியலி மிஸ் யூ எஸ்பிபி சார், லவ் யூ. ஈரோஜு బాలు మన మధ్య లేకపోవటం చాలా దురదృష్టకరం. మొట్టమొదట ఈ పరిశ్రమలో నేనంటే నేను సినిమాకి ఫుల్ పిక్చర్ ఫుల్ సాంగ్స్ బాలు చేత పాడిద్దామని ఎస్పి గోదన్ పాణి గారు ప్రపోజ్ చేశారు. గుండె గారు నేను ఒప్పుకున్నాం. ఆ పిక్చర్ ఫుల్ సాంగ్స్ బాలసుబ్రహ్మణ్యం పాడాడు, సూపర్ హిట్ అయింది సినిమా. ఆ తర్వాత ఘంటసాల గారు బతుకున్నప్పుడు కూడా నాకు అన్ని పాటలు బాలు పాడేవాడు. అతనికి ఇలా ఈరోజు మన మధ్యన లేకపోవటం అతనికి శ్రద్ధాంజలి ఘటిస్తూ వారి కుటుంబానికి నా సంతాపం తెలియజేస్తాను. వనకం. ఎన్నో పేసరిదను ఆర్థికలు వరల ఏనా ఎస్పిబి అయ్యా నమ్మల ఎల్లారు విట్టు పెరిజిటారు.
உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா மக்களுக்கும் அவர் குரலால் சந்தோஷப்படுத்தினார். இன்னைக்கு நம்மளை எல்லாரும் விட்டு அவர் பிரிஞ்சிட்டார். அவர் ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் நல்ல இறைவனையும் முருகப்பெருமானையும் நான் வேண்டுகிறேன். நான் இசையமைத்த எத்தனையோ பாடல்களுக்கு உயிர் கொடுத்த இன்றைக்கு அண்ணன் எஸ்பி அவர்கள் உயிர் இழந்து விட்டார் என்று சொல்லும்போது உண்மையிலே தாங்க முடியல. என்னால் இதை வந்து ஏன்னா அவருடைய இழப்பு தமிழகத்துக்கு மட்டுமல்ல இந்திய திரையுலகத்துக்கு ஒரு பெரிய இழப்பு. பாலனின் குரல்னா எல்லாருக்குமே பிடிக்கும். அதனால்தான் கொரோனாவுக்கு கூட அவருடைய குரல் பிடிச்சதுன்னு அது வந்து அவருடைய குரல்களை பிடிச்சது. அது கூட ரசிகர்கள் இத்தனை பேரும் பிரார்த்தனை பண்ணணும்னு விட்டுட்டு போயிடுச்சு. காலையே அவர் கூட்டிட்டு போச்சுன்னு தெரியல. சாக வரம் பெற அமுதத்தை உண்டவர்கள் தான் தேவர்கள். அதே போல சந்தோஷம் பெற அவருடைய அமுத குரலை உண்டவர்கள் தான் இந்த ரசிகர்கள். பால்ல தேன் கலந்தது அவருடைய குரல். பால் இருக்கும் வரை நிலைக்கும் அவரோட புகழ். மண்ணை விட்டு அவருடைய உடலோட மறையலாம், ஆனா மண் உலகம் இருக்கிற வரைக்கும் அவரோட குரல் ஒழிக்கும். அந்த குரல் ஒரு நீங்காத குரல், அது ஒரு காந்த குரல், ஒரு கனி குரல். வார்த்தையில் வர்ணிக்க இந்த இழப்பு தாங்க முடியாத இழப்பு. கலை உலகத்தின் சார்பிலே அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பாலவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாமல்ல இறைவன் என்றும் பிரார்த்தனை செய்கின்றேன்.